back to Bagi's kitchen, Mormilagai. My name is Guru, na Bagi oda husband. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாகியோட பர்த்டே கூட, ஸோ அதனால அவளுக்கு ஒரு ப்ரௌனி பேக் பண்ணலான் இருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அண்ட் ஆல்சோ எங்கள் சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் விலாக். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். ஸ்பெஷலுக்கு என்னோட அத்தை பேக் பண்ண கேக், டூட்டி ஃப்ரூட்டி வெனிலா கேக். செம்ம சாஃப்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல ப்ரௌனாக ஆனால் செம்ம சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் கேசரி. இதை தவிர வெஜிடபிள் பிரியாணி, எல்லாமே என்னோட ஃபேவரட். இன்னைக்கு ரெடியா? ப்ரௌனி பேக்கிங் டைம் ஸ்டார்ட்ஸ். நான் இப்போ நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெய்ரி மில்க் சில்க் சாக்லேட் சேஃப்டிக்கு எடுத்து வச்சிருக்கேன். ப்ரௌனிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌனி நல்லா வரலன்னா இதை மட்டும் சாப்பிட்டு ஜாலியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் ஒரு முக்கால் டீஸ்பூன், செம்ம கோகோ ஒரு 35 grams. ஓ சூப்பர். அதுக்கப்புறம் இது வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எசன்ஸ். இது எவ்வளவு எடுத்து வச்சிருக்கீங்க? ஒரே ஒரு ஸ்பூன், டீஸ்பூன். ஓகே. அப்புறம் இது வந்து இப்படி மாவு வந்து அது தெரியும் எல்லாருக்கும். இது என்னது? இது வந்து மில்க். எவ்வளவு எடுத்து வச்சிருக்கீங்க? ஒரு 60 ml கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். 60 ml தான் இருக்கணும். கரெக்ட்டா சொல்லுங்க பேக்கிங்க்கு. 60 ml தான். இது வந்து இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ராக்ஸ் கிச்சன், ஒரு யூடியூப் சேனல் பார்த்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா திக் கர்ட். அது எவ்வளவு ml? இது வந்து வீட்லயே பண்ண கர்ட். இது வந்து ஒரு எவ்வளவு எடுத்துக்கேன்? ஒரு நோட்ஸ் பார்க்கணுமே. 150 ml. எடுத்து வச்சது நீ தான், நான் தான் எடுத்து வச்சேன்னு சொல்லிப்பேன். 150 ml ஆஃப் கர்ட். அதுக்கப்புறமா சுகர் வந்து 150 grams. மறுபடியும் ஓ நீ 150 grams கேக்குறதுக்கு நீ 150 grams சொல்லிடலாமே. அப்புறம் இது வந்து 120 grams. இது என்னது? இது பட்டர். ஓகே. இது என்ன டெம்பரேச்சர்? அன்சால்டட் குக்கிங் பட்டர். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் பட்டர். அத சொல்லணும். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இது என்ன? 150 grams. ஓகே. அப்ப சுகரும் மைதாவும் ஈக்குவலா இருக்கணும் இல்லையா? ஆமா கரெக்ட். ஓகே. அவ்வளவு எல்லாம் சொல்லியாச்சு. இது என்னது? அப்புறம் இது வந்து யூசுவலா ப்ரௌனி வந்து ஸ்கொயர் பேன்ல தான் பண்ணனும். பட் நான் வந்து இன்னைக்கு பர்த்டேங்கிறதுனால ப்ரௌனியை கேக் ஷேப்ல ரவுண்டா பண்ண போறேன். அட 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 அட. ஓகே. இதுல வந்து ஆயில் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு ஆலிவ் ஆயில் போட்டுருக்கேன். போட்டு மேல வந்து ஒரு பார்ச்மென்ட் பேப்பரை வச்சு அதுக்கு மேல திருப்பி இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன், ஒட்டாம இருக்கணும். சம்ம. ஓகே. போயிடலாமா? அவன் ப்ரீ ஹீட் பண்ணிட்டீங்களா? அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவுக்கு ப்ரீ ஹீட்? என்ன டெம்பரேச்சர்? 180 degrees Celsius வச்சிருக்கேன். 190 degrees Celsius. எனக்காக ஒரு ப்ரௌனி அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு சீரியஸா வச்சின் பண்றேன். சந்தோஷமா பண்ணணும். சரி, இதோட அடுத்து என்ன சேர்க்கிறேன்? சேர்த்துருங்க. கோகோ போட்டதா? எவ்வளோ கோகோ? அதான் ஞாபகம் இல்லை. 35 grams. எடுத்து 4 நாள் ஆச்சு. கெட்டு போயிருக்க போகிறது. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன். ஆமாம். உனியும் சேர்த்துட்டு சளிச்சு கோகோலாம் இப்படி ஒட்டியிருந்தேன்னா நல்லா எடுத்துடலாம். நல்லா எடுத்து விட்டுருவேன். அன்கட், நான் கட் பண்ணவே மாட்டேங்க. அன்கட்டா? ஆமாம். ஓஹோ, திருப்பி இப்படி கீழே போட்டதெல்லாம் எடுத்து மறுபடியும் மேல போட்டோம்னா கீழே விழுந்தது. அப்படியே எடுத்து இப்போ வந்து சலிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகே. எப்படி சலிக்கிறோம்? அவ்வளோதான். அப்படியே பார்க்க பயங்கரமா இருக்கு. ஸ்லோ மோஷன் வீடியோ ஒன்று எடுத்தோம்னா நல்லா இருக்கும். சரி, அப்போ கட் பண்ணவா? இருங்க இருங்க. சரி, நீ கண்டினியூ பண்ணி வீடியோ. செம்ம. இந்த மாதிரி எடுத்துக்கணும் இல்லையா? நீங்க சேவ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஆமா கரெக்ட். ஓகே. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து வெட் இன்கிரிடியன்ஸ். இப்போ வந்து வெட் வித் சுகர்.
என்னென்ன வெட்டுனா பட்டர் வெனிலா இது எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி வச்சதுல அப்படியே அதுல சுகரையும் கவுத்துடலாம். ஓகே கவுத்துட்டு என்ன பண்ண போறோம்? அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த பீட்டர் வச்சு அடிக்க போறோம். பீட் பண்ணிக்க போறீங்களா? ஆமா நல்லா ஃப்ளஃபியா வரணும். அது வரைக்கும் பீட் பண்ணணும். ஓகே ஸ்டார்ட். ஓகே. ஆ அது கடை. இந்த அளவுக்கு mix பண்ணிக்கணுமா? ஆமா இந்த mix பண்ணி இருங்க ஒரு நிமிஷம். இதுல வந்து லைட் அண்ட் ஃப்ளஃபியா இருக்கு. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா வெறும் sugar போட்டுருக்கேன். நீங்க வந்து பவுடர் sugar போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு ஃப்ளஃபியா. பவுடர் sugar போட்டா சீக்கிரமா ஈஸியா ஜெல் ஆயிடும். ஆமா பட் ஆனா பரவாயில்லை, நாம எப்படி இருந்தாலும் பேக் தான பண்ண போறோம். சூட்ல எல்லாமே ஊறிடும். அட என்ன ஒரு கண்டுபிடிப்பு இப்ப. இதுல milk 60 ml. ஓகே அப்புறம் தயிர் கர்ட் 150 ml. புளிக்காத தயிர சேர்த்துக்கணும். ஆமா இது வந்து இப்போ இதையும் பீட் பண்ணு இல்லையா? ஓகே இப்போ இத பீட் பண்ணி க்ரீமியா எடுத்துக்கணும் இல்லையா? ஆமா. ஓகே பீட் பண்ணுங்க ஸ்டார்ட். பீட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 5 6 மினிட்ஸ் ஆயாச்சு. என்ன கன்சிஸ்டன்சி காட்டுங்க. ஒரு நிமிஷம் அதை தூக்குங்க. வாவ் செம்மையா இருக்கு. சாஃப்ட் பீக்ஸ் இதுக்கு பேர். இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கணுமா? ஆமா இப்போ வந்து இத நானே ப்ரவுனி பண்ணது இல்ல, ஓபனா உண்மையே சொல்லிறேன். இந்த பெரிய கண்டெய்னருக்கு மாத்திரம் வெட்டு ட்ரையும் சேக்கறோமா? ஸ்பாட்சுலா பாத்து. வாவ் பட்டர் மட்டும் ரூம் டெம்பரேச்சருக்கு, இல்லைனா எல்லாமே சொதப்பிடும். அதனால பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுக்கோங்க. பேக்கிங்கில் எல்லாமே டெம்பரேச்சர் அண்ட் மெஷர்மெண்ட் மட்டும்தான் முக்கியம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ வெட்ட ஃபுல்லாக ட்ரையில் சேர்த்துட்டீங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ இதிலே லைட்டாக மிக்ஸ் பண்ணி போகிறேன். வெட்டும் ட்ரையும் கம்பைன் ஆகணும். ஓகே சூப்பர், பார்க்கவே செம்மையா இருக்கே. கார்னர்லாம் இருக்கு பாருங்க. இப்போ பீட் பண்ணதுல நீங்க வந்து யூ கேன் ஆட் கேஷ்யூஸ், யூ கேன் ஆட் வால்நட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் ஜாம் கூட ஆட் பண்ணிப்பாங்க. ஐ அம் கோயிங் டு ஆட் டெய்ரி மில்க் சில்க். ஓ பிரம்மாதம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி ரெடியா? ஆ என்ன பண்ணிருக்கீங்க? அதான் இப்போ நான் வந்து என்னது இது டெய்ரி மில்க் சில்க். ஓகே எவ்வளவு ஒரு அரை சாக்லேட் இருக்குமா? இவ்வளவு கலி பண்ணிட்டேன். பெரிய சைஸ் முக்கா சாக்லேட். ஓகே இப்போ இத வந்து அப்படியே ஆட் பண்ணி நான் பீட் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி இப்போ இது பண்ணி இதுல பேக்கிங் ட்ரேல மாத்தி பேக்கிங் ட்ரே இருக்கு. பேக்கிங் ட்ரேல இத போட்டு பேக் பண்ண ஆரம்பிக்கணும். 35 to 40 minutes. ஓ டெம்பரேச்சர் 190 degrees Celsius. சாக்லேட் சேர்த்துட்டு mix பண்ணிக்கணுமா? இப்போ வந்து பீட் பண்ண போறது இல்ல, வெறும் mix தான். இதுல வந்து nuts add பண்ணலாம், பட் ஆனா பாகிக்கு nuts பிடிக்காது. அதனால nuts add பண்ணல. only it's called silk brownie. yes this is called silk brownie. டைரி மில்க் சில்க் ப்ரௌனியா இல்ல வெறும் சில்க் ப்ரௌனியா? டைரி மில்க் சில்க் ப்ரௌனியா. நல்லா இருக்கே கேப்ஷன், சில்க் ப்ரௌனி வச்சிடலாமா? ஓகே இது பிரஸ் பண்ண கூடாது. ஓ அப்படியே இதெல்லாம் புதுசா இருக்கே. இதெல்லாம் என்னோட ஓன் ரெசிபி. அத அப்ப ப்ரௌனி மாதிரி வரும்ல? வரும். ப்ரௌனியே ஏதோ ஒன்னு சம்திங் இருக்கும். தோ பேக் தி சாக்லேட் அட்லீஸ்ட்
ஏதோ கோகோவும் டைரி மிக்ஸுக்கும் நிறைய இருக்கு, ஸோ டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வேர்க்க விறுவிறுக்க சம. இப்ப என்ன பேன்ல போட்டு லெவல் பண்ணியாச்சா? ஆமா, லெவல் பண்ணியாச்சு. இது மேல வேணா இன்னும் கொஞ்சம் வால்நட்ஸ் கேஷ் எல்லாம் போட்டுக்கலாம். பட் சாக்கோ சிப்ஸ் போடலாம்ல, நல்லா இருக்கும்ல? வேணும்னா சிப்ஸ் பிடிக்காது, வேணும்னா. ஆமா, அதனால உள்ள வந்து ஃபுல்லா டைரி மில்க் சில்க் சங்க்ஸ் சங்க்ஸா இருக்கு, அப்படியே உள்ள வைக்க போறோம். ஓகே ஓகே, இப்ப ரெடியா? இப்ப என்ன பண்ணனும்? என் கையில க்ளவுஸ் இல்ல, நீங்க வேணா க்ளவுஸ் வச்சு சேஃபா ஹேண்டில் பண்ணுங்க உள்ள. நல்ல அவ்வளவுதான். ஓகே, இப்போ இது எவ்வளவு நேரம் பேக் ஆகணும்? 35 to 40 minutes. அப்பப்போ பாருங்க, பின் வச்சு குத்தி குத்தி பார்க்கணும். அப்ப நான் இப்ப ஒரு முதல்ல 30 மினிட்ஸ் வைக்கிறேன். இருக்கீங்க இப்போ வந்து பேக்கிங் உள்ள பிரவுனி போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? ஆமா, அது நடக்கிற கேப்ல நைட் டின்னர் ரெடி பண்றேன். ஓ, ரெடிமேட் பரோட்டா வித் வெஜ் சால்லா. வெஜ் சால்லா ஆல்ரெடி சேனல்ல வந்து பாகி போட்டுருக்கா, நீங்க போய் அதை பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், பாத்துக்கோங்க. நீங்க அதுக்கு என்ன வெங்காயம் வேற என்ன வச்சிருக்கீங்க? இது என்னது? பூண்டு. அப்புறம் இது இஞ்சி. ஓகே, எவ்வளோ? நாலு பல்லு பூண்டுக்கு ஒரு துண்டு இஞ்சியா? ஒரு வெங்காயமா? ரெண்டு பேருக்காக வந்து. ஓகே, தக்காளி? ஃப்ரோசன் பியூரே யூஸ் பண்ண போறீங்களா? அப்புறம் ஒரு பச்சை மிளகா. மிச்ச ரெசிபி எல்லாம் வந்து நீங்க அதுல பாத்துக்கோங்க. தேங்க்யூ. ரெடியா? அவ்வளவுதான். வாவ், பாக்க செம்மையா இருக்கே. இல்லட போம். குக் ஆயிச்சான் பாக்குறீங்களா? ஆமா, இதோ இது பாக்கிறதுக்கு பல் குத்துற மாதிரி இருக்கும். இதுனா கேக் குத்தி பாக்கிறதுக்கு க்ளவுஸ் போட்டு சூடு ஜாஸ்தி இருக்கே. சூடும் சூடும், அப்படிதான் சூடும். இல்ல வச்சுட்டேன். அப்படியே குத்தி எடுத்தா ஒண்ணுமே ஒட்டக்கூடாது இதுல. வாவ், ஒட்டவே இல்ல. செம்மப்பா, சூப்பரா இருக்கா? செம்ம. நமக்கு வந்து 30 மினிட்ஸ் தான் ஆச்சுல. ஆமா, 30 தான், 35 கூட இல்ல. இங்க மொத்தமா 35 to 40 minutes சொல்லிருக்கீங்க, சோ எடுத்துறலாம். இல்ல, சூப்பர். ஓகே, இந்த பிரவுனியோடயா? ஆ, சமையே. பிரவுனி ரெடி. I'm so happy. இது மெல்ட் ஆயிருக்கு சாக்லேட். ஆமா, வாவ், எனக்கு இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு. யூசுவலா எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்காது, எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு. ஓகே, வந்து 45 minutes ஆர் 1 hour ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. நம்ம வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி கவுக்கிறோம். ஸோ கவுத்துட்டு நட்டை மட்டும் எடுத்துட்டோம்னாக்கு சக்ஸஸ் டச். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாமா? எஸ், அதை அங்கே வச்சுக்கலாமே. எடுத்துட்டு அப்படியே திரும்பி இப்படி வச்சுக்கோ. சூப்பர், செம்ம சாஃப்ட் இருக்கே. At the same time, very hard. அது எப்படி soft and hard? Technique. இப்போ மேல just கொஞ்சம் வந்து powdered sugar போடுறேன். Dressing? சும்மா look தர. ஓ. Happy birthday to you. Thank you. Happy birthday to you. Brownie கூட கேக் மாதிரி கட் பண்றது நம்ம ஆர்டர்ல. ஏய், brownie slices. So, அங்க பாருங்க, உள்ள அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி அது ஃபுல்லா டைரி மில்க் சில்க். அதனால இதுக்கு மார்னிங் ஆரம்பிச்சது, நைட் ஆயிச்சு. இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 10:30. இப்போ கஷ்டப்பட்டு ப்ரௌனி ரெடி பண்ணி முடிச்சாச்சு. பட் தி அவுட்கம் இஸ் ஸோ எக்ஸலண்ட். நடுவில் ஒரு லஞ்சு, ஒரு டின்னர் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ வீ கோன் கோ அண்ட் டேஸ்ட் த ப்ரௌனி நவ். பட் ஆனால் ஆல்ரெடி கொஞ்சம் சொன்ன சொல்லி சாப்பிட்டு பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்கு பயம் இல்லையா, ப்ரௌனி நல்லா வந்திருக்கா இல்லையான்ட்டுன்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பை பை. மூச்சு விடாமல் பேசினதுக்கு ஒரு பாராட்டு விழாவே வைக்கலாம். ப்ரௌனிஸ் ப்ரௌனி ரெசிபி. ஓகே.
ஓகே ப்ரௌனி பேக்கிங் டைம் ஸ்டார்ட்ஸ் நோ என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டெய்ரி மில்க் சில்க் ப்ரௌனி நல்லா வரலன்னா இதை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம ஜாலியாக உட்காந்துடலாம். அதுக்கப்புறமா இது வந்து பேக்கிங் பவுடர் ஒரு முக்கால் டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். வெரி குட். அதுக்கப்புறமா கோகோ இது வந்து ஹெர்ஷீஸ் கோகோ ஃப்ளேவர் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ஒரு 350 கிராம்ஸ். ஏய் 35 கிராம் இருக்கு. எப்படி வெளியில சொல்லக்கூடாது, அப்படியே மறைச்சு போட்டுக்கலாம். வெட்டி முடிச்சா இப்ப திருப்பி நாரே கட் பண்றேன். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாகிஸ் கிச்சன் மோர் மிளகாய். எல்லாருக்கும் இனிய தமிழ் புட்ட. கார்த்தால் ஆரம்பிச்சது நைட்டு டின்னர் போதுதான் ப்ரௌனி முடிச்சிருக்கேன். பட் அவுட்கம் வந்து பயங்கரமா இருக்கு. இங்கே பார்த்தாக்க எனக்கே அப்படியே டெம்டிங்காக இருக்கு சாப்பிடணும் போல. ஸோ ப்ரௌனி இஸ் ரெடி அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா